ஆர் ஆஃப் ஃப்ரான்ஸ், கத்தி துப்பாக்கி இந்த ரெண்டு படங்களை தொடர்ந்து ஏஆர் முருகதாஸ் மூணாவது முறையாகவும் விஜயோட கைகோத்துள்ள படம் தான் விஜய் 62. இந்த படத்தில் பைரவா படத்தை தொடர்ந்து கீர்த்தி சுரேஷ் ரெண்டாவது முறையாகவும் விஜய்க்கு ஜோடியாக இந்த படத்தில் ஆக்ட் பண்ணுறாங்களாம். அது மட்டும் இல்லாமல் ஏஆர் ரஹ்மான் இந்த படத்துக்கு இசையமைக்க இருக்காங்க. இந்த படத்தோட பல காட்சிகளும் ஃபோட்டோ ஷூட்ஸும் வந்து சமூக வலைதளங்களில் லீக் ஆகி ரொம்ப வைரலாகவும் ட்ரெண்டாகவும் பரவிச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட இன்னொரு கெட்டப்புக்கு விஜய் வந்து இன்னொரு ஃபோட்டோ ஷூட் எடுத்தாங்க. அந்த ஃபோட்டோவும் சமூக வலைதளங்களில் ரீசெண்டாக லீக் ஆகி ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் விஜய் இந்த ஃபோட்டோவில் ரொம்ப ஸ்டைலிஷாகவும் ரொம்ப கூலாகவும் ஒரு கோர் ஷூட்டோட நின்றுருப்பாங்க. இதை தொடர்ந்து விஜய் 62வது படக்குழுவானது தினைக்கும் ஒவ்வொரு அப்டேட் கொடுத்துட்ருக்காங்க. அந்த வகையில் சென்னை தியாகராய நகர் வெங்கட நாராயண சாலையில் இருக்க ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் இந்த படத்தோட படப்பிடிப்பானது நடந்துச்சு. இந்த படப்பிடிப்பு மூலமாக நமக்கு ஒரு தகவலும் வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் விஜய்க்கு வில்லனாக ரெண்டு அரசியல்வாதிகள் நடிக்க போகிறாங்களாம். யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல கருப்பையா ராதாரவி. பல கருப்பையா இதுக்கும் முன்னாடி அங்காடி தெரு படத்தில் நடிச்சிருக்காங்க. இவங்க ஒரு ப்ரொடியூசரும் கூட. இவங்களுக்கு அரசியலில் நிறைய ஈடுபாடு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ராதாரவி. இவங்க நடிகர் சங்க தேர்தலுக்கு அப்புறம் அரசியலில் இறங்கி நிறைய கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் வந்து விஜயோட இந்த படத்தில் கமிட் ஆகியிருக்காங்க. விஜய் நடிக்கிற படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மக்களோட சமூக பிரச்சனைகளை எடுத்து சொல்கிற படங்களில் விஜய் நடிச்சிட்ருக்காங்க. இந்நிலையில் விஜய் வந்து அரசியலுக்கு வந்தாங்க அப்படின்னா நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு வந்து விஜய் ரசிகர்கள் மத்தியில் பேசப்படுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.